இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் தொடர்புக்கு தேம்ஸ் அக்ரி பிரைவேட் லிமிடெட், சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம். தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 1800042568550. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2024-2025 பொது நிறுவனங்கள் குழு, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக குழு கூட்ட அரங்கில் தணிக்கை பத்திகள் மற்றும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சம்பந்தமாக துறை அரசு உயர் அதிகாரிகளுடன் பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஜப்பானின் ஹொக்கைடோ விமான நிலையத்தில் 2 கத்திரிக்கோள்கள் காணாமல் போனதால் 36 விமானங்கள் ரத்து. 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்படுவதில் தாமதமானது. கோவை பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் தங்கவேல் கவுண்டர் ஏற்பாட்டில் KMDK கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் KS குழந்தைவேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கோவை 54வது வார்டு மதுரை வீரன்கோவில் பகுதியில் மழைநீர் வடிகால் கட்டும் பணியை மாமன்ற உறுப்பினர் பாக்கியம் தனபால் ஆய்வு மேற்கொண்டார். அரசு உறுதி பெறும் குழுவினர் கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் பல்வேறு திருப்பணிகளை குழு தலைவர் வேல்முருகன் MLA மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வில் அறங்காவலர் சங்கனூர் பிரேம், கனகராஜன், மகேஷ்குமார், சுகன்யா ராசரத்தினம் மற்றும் திருக்கோவில் துணை ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர், கோவில் ஊழியர்கள் இருந்தனர். தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் மேற்கு பகுதியில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்கள் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மற்றும் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிவிடலாம் என தோன்றுகிறது. அந்த அளவிற்கு 100 நாள் வேலை திட்ட முறைகேடுகள் அதிகரித்து வருகிறது. தேனி பழையகோட்டை பஞ்சாயத்தில் 2020-21 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட முறைகேட்டில் ஈடுபட்ட ஆண்டிப்பட்டி திட்ட மேம்பாட்டு அலுவலர் பழையகோட்டை பஞ்சாயத்து தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. ராமநாதபுரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 11 சரக்கு பெட்டிகளுடன் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம். புதிய பாலத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 11 சரக்கு பெட்டிகளுடன் முதன்முறையாக ரயிலை இயக்கி சோதனை. ஈரோடு கோபி அருகே TN பாளையத்தில் கல்குவாரி வெடி விபத்தில் 2 உயிரிழப்பு. கல்குவாரி உரிமையாளர் ஈஸ்வரி, கணவர் லோகநாதன் மற்ற தொழிலாளர்களை தேடி வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்த வெளியூரைச் சேர்ந்த 2 குறித்து பங்களாபுதூர் போலீஸ் விசாரணை. ஆப்பிள் ஐபோன் 16 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் மாடல்களின் மாதிரி தயாரிப்பை தமிழகத்தில் தொடங்கியது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். ஐபோன் 16 ப்ரோ மாடல்களை செப்டம்பரில் வெளியிட இருப்பதாக கூறப்படும் நிலையில் சோதனை தீவிரம். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், பெரம்பலூர், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.